புலிகள் வன காப்பகத்தில் யானை தாக்கியதில் உதவி பாகன் படுகாயமடைந்தார். திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே எம்ஆர் பாளையம் ஊராட்சியில் உள்ளது காப்புக்காடு. சுமார் 250 ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள வனப்பகுதியில் யானைகளுக்காக மறுவாழ்வு மையம் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. இந்த மறுவாழ்வு மையத்தில் காஞ்சிபுரம், மதுரை ஆகிய மாவட்டங்களில் தனி நபரிடமிருந்த 7 யானைகளை மீட்டு இந்த வனக்காப்பக மையத்தில் வைத்து திருச்சி மாவட்ட வன அலுவலரின் மேற்பார்வையில் வனசரகர்கள் மற்றும் யானை பாகன்கள் பராமரித்து வருகின்றனர். கடந்த மே மாதம் 24ஆம் தேதி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இருந்த தெய்வானை என்ற யானையை கோவில் மண்டபத்தின் உதவி பாகன் காளி என்கிற காளீஸ்வரன் குளிப்பாட்டி கொண்டிருந்த போது திடீரென கோபம் கொண்டு தாக்கியதில் காளீஸ்வரன் உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து திருச்சியில் உள்ள காப்புக்காடு யானைகள் மறுமாழ்வு மையத்திற்கு ஜூன் மாதம் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் நேற்று யானையை உதவி பாகன் சரண் குளிப்பாட்டி கொண்டிருந்த போது தும்பிக்கையால் நீரை பீச்சி அடித்தது. இதனால் பாகன் யானையை சாந்தப்படுத்திய போது தும்பிக்கையால் தள்ளிவிட்டது. இதில் பலத்த காயமடைந்த சரண் திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தலைமை பாகன் யானையை சாந்தப்படுத்தி பாதுகாத்து வருகிறார்.